ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பிறந்திருக்கும் தம்பதி சேர்ந்து வாழ. பிறந்திருக்கும் தம்பதி சேர்ந்து வாழ ஒரு ஆன்மீக ஆலோசனை. கணவன் மனைவி ஏதோ ஒரு அல்லது பல காரணங்களால் பிரிந்து வாழ்கின்றனர். இதனால் இரண்டு குடும்பங்கள் பிரிகின்றன. அம்மா அப்பாவின் இணைப்பு இல்லாமல் வாழும் குழந்தைகள் மூர்க்கத்தனமாக வளர்கின்றன. இதன் மூலம் நாம் மூர்க்கத்தனமும் ரவுடித்தனமும் நிறைந்த சமுதாயத்தை வளர்க்கிறோம். இப்படி ஆகாமல் இருக்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர ஒரு பரிகாரம் இருக்கின்றது. இதை மனைவிதான் செய்ய வேண்டும். அதாவது, பிரிந்து வாழும் மனைவிதான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். அவரது சார்பாக வேறு எவரும் செய்யக்கூடாது. தட்டு ஒன்றில் குங்குமத்தை பரப்பி அதில் தன் கணவரின் பெயரை எழுதி கீழ்காணும் ஸ்லோகத்தை தினமும் 108 முறை ஜபித்து வர வேண்டும். தரை லோக்கிய மோகனாரங்கே, தரை லோக்கிய பரிபூஜிதே, தரை லோக்கிய வஜிதே தேவி, தரை லோக்கியமே வசம் குரு. ஜபம் முடிந்ததும் அந்த தட்டை பூஜிக்க வேண்டும். அதாவது தீபாராதனை செய்ய வேண்டும். பிறகு அந்த குங்குமத்திலிருந்து பொட்டு இட்டு கொள்ள வேண்டும். பூஜைக்கு முன்பு எப்போதும் போல் குங்குமம் இட்டு கொள்ளலாம். மறுநாள் இதே போல் அந்த தட்டில் உள்ள குங்குமத்தில் கணவரின் பெயரை எழுதி அதே ஸ்லோகத்தை 108 முறை ஜபித்து அந்த குங்குமத்தையே நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும். மாதவிளக்கு காலத்தில் 4 நாட்கள் வரை பூஜிக்க வேண்டாம். சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை ஜபித்து பலன் நிச்சயம். இப்படியான ஸ்லோகத்தை ஜபித்து வர உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் என்பது அனுபவ உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.